சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. தேசிகர்த்தனி எனக்கு பிறகு ஆச்சாரிய வந்தனம். மதுபத விசிஷ்டே யோந்த கக்கே புரே பூத் மதுர பணிதிஷாஹலி வீரரக்வீஷசூரி மதுர கவிமுகானாம் திராவிடாய்வார்கிருதீனாம் சுனிபவச்சனார்த்தானி மஹ்யமன்வக்ரஹீத்ஸ. இந்த ஆச்சாரியருடைய ஊர் பேரும் மதுரமாக தொடங்குகிறது, மதுராந்தகம் என்று. இவருடைய திருவாக்கும் மதுரமாக இருக்கிறது. இந்த வீரராகவாச்சாரிய சுவாமி அடியேனுக்கு கற்பித்தவையும் மதுர கவி முதலான ஆழ்வார்களுடைய இன் தமிழினுடைய மது போன்ற சூக்திகளும் அர்த்தங்களும் ஆகும். எல்லாம் மதுரம். கடந்த 56 வாரங்களில் சமர்ப்பிக்காத புதியதொரு விருத்தத்திலே சுவாமி தேசிகனுக்கு உகந்த விருத்தத்திலே இருப்பதாலும் ஒவ்வொரு பாதமும் மதுரமாய் ஆரம்பிப்பதாலும் அந்த சுவாமியை மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை இந்த ஸ்லோகம் உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சத்வதீயாஹ தயாதரங்கானுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவருடைய கருணை அலைகளை அனுசரித்து வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல சரஸ்வதியை பேச்சை கொடுக்கட்டும். ஸ்ரோதாக்களின் காதுகளில் தேன் பொழிவது போல் இருப்பதும் அவர்களுடைய அபீஷ்டங்களை நிறைவேற்றித் தருகிற காமதேனுவாக இருப்பதுமா சரஸ்வதியை அடியேனுக்கு அருளட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மெய்யர் மெல்லடி என்பது. விழிவார் அருள் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் என்கிற வரியில் இருக்கிற மெய்யர் என்ற பதத்தின் அர்த்தங்களை இன்று அனுபவிக்கப் போகிறோம். மெய்யர் என்பதற்கு 7 கருத்துகள் சொல்ல வேண்டும். அவை எவை என்று முதலிலே சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு விவரமாக ஒவ்வொன்றாக அனுபவிக்கலாகும். 1, மெய் என்றால் உடம்பு என்றும் உண்மை என்றும் 2 அர்த்தங்கள் இருப்பதிலே உடம்பு என்ற அர்த்தத்தை முதலாவதுக்கு கொள்கிறோம். மெய்யர் என்றால் உடம்பு கொண்டவர். இதற்கு முன் பதங்களோடு வைத்தால் இப்படியாகும். இன்னமுத கடலாகி நின்ற திருமேனி. எந்த திருமேனியிலே விழிவார் அருள் இருக்குமோ அந்த திருமேனி, அத்தகைய திருமேனியை கொண்டவர் என்பது மெய்யர் என்பதற்கு முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், மெய் என்றால் உடல், அருள் மெய்யர் என்றால் அருளாலே உடலை எடுத்துக்கொண்டவர். 3வது அர்த்தம், மெய் என்றால் உடல், மெய்யர் என்றால் சரீரி, உடலம் உடையவன், எல்லாவற்றையும் உடலாக கொண்டவன் என்று அர்த்தம். 4வது, அருள் மெய்யர் என்றால் அருளே வடிவெடுத்தவன். 5வது, மெய் என்றால் உண்மை சத்தியம், மெய்யர் என்றால் உண்மையானவன். 6வது, மெய் என்றால் சத்தியம், மெய்யர் என்றால் சத்தியம் என்ற பெயர் கொண்டவன், காரண பெயர். கடைசியாக 7வது, மெய்யர் என்பது அடியவர்க்கு மெய்யர் என்ற திருநாமத்தினுடைய சுருக்கம்.
இது அயிந்தையிலே நின்றவருடைய தனி பெயர். இந்த ஏழு அர்த்தங்களையும் ஏன் சொல்லியாக வேண்டும் இங்கே என்பதை ஒவ்வொன்றும் கவனிப்போம். முதல் அர்த்தம், முற்கூறியவாறான திருமேனியை கொண்டவர் என்பது. அதாவது இன்னமுத கடலாகி நின்றதும் விழிவார் அருள் கொண்டதுமான திருமேனி தெய்வநாயகனுக்கு, அல்லது இன்னமுத கடலாகி நின்ற விழி இருக்கிறதே அந்த விழிவாறுகிறதே ஒரு அருள், அந்த அருளை கொண்டதுமான திருமேனி தெய்வநாயகனுக்கு. இந்த அர்த்தம்தான் மிக உச்சிதம். ஏனென்றால் இந்த பாசுரத்திலே அயிந்தையில் நின்று இழிவார் இழிகவென்று என்று சொன்னதுனாலே அப்படி நின்றது இந்த திருமேனிதான். இன்னமுத கடலாகி நின்றது இந்த திருமேனிதான். விழிவார் அருள் இருப்பது இந்த திருமேனியிலேயேதான். மெய்யன் என்று ஆழ்வார்கள் கையாளும் போது திருமேனி உடையவன் என்ற அர்த்தம் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த காரணங்களாலே இங்கே மெய்யன் என்றால் திருமேனி உடையவன். கையினாறு சுரிசங்க நலாழியார் நீள் போல் மெய்யனார் என்கிறார் திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரானிலே. இதில் மெய்யனார் என்பதற்கு என்ன அர்த்தம்? திருமேனி உடையவர் என்று அர்த்தம். கையிலே ஆர் ஒலிக்கின்ற சப்தம் செய்கின்ற சுரி சங்கையும் ஜுவலிக்கின்ற அனல் சக்கரத்தையும் உடையவர், நீண்டதொரு மலை போல இருக்கிற திருமேனி உடையவர் என்று அர்த்தம். முன்பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே மணிவரையன்னின் திருவுருவில் என்று மும்மணி கோவிலே சொன்ன கருத்துதான் நீள்வரை போல் மெய்யனார் என்ற பாணாழ்வார் கருத்து. திருவுரு என்பதற்கு பதில் மெய் என்று பதம் இருக்கிறது. இந்த காரணங்களாலே முதல் அர்த்தமே சிறந்தது என்கிறோம். இதற்கு முன்புள்ள பதங்களுடன் ஒட்டுப்போவதாலும் ஆழ்வார்களுடைய கருத்துகள் அடங்கியிருப்பதாலும். அப்புறம் இரண்டாவது கருத்துக்கு வருவோம். அருள் மெய்யர் என்றால் அருளின் காரணமாக உடல் கொண்டவர் என்று அர்த்தம். என்ன வித்தியாசம்? முதல் கருத்திலே திருமேனியிலே விழிவார் அருள் தெரிகிறது என்றோம். இப்போது அந்த அருளே இவன் திருமேனி கொள்வதற்கு காரணமாகிறது என்கிறோம். முதலிலே அருளோடு திருமேனி, இரண்டாவதிலே அருளாலே திருமேனி. உண்மையிலே பெருமாளுக்கு எந்த திருமேனியும் தேவையில்லை. அமூர்த்தி என்று பெயர் பெற்றவன் அவன் சஹஸ்ரநாமத்திலே. ஆனால் அதே சஹஸ்ரநாமத்திலே பிற்பாடு அனந்தரூபோனந்த ஸ்ரீ அனந்தரூபா என்ற பெயரையும் பெறுகிறான். அவனுக்கு உருவம் உண்டா இல்லையா? திருமேனி உண்டா இல்லையா? உருவம் இல்லாதவராக உபனிஷத்து ஓதுகிறது அவனை. தேஜஸ்காயமரூபம் அரூபம் என்று சுபாலோபனிஷத்திலே. பரம்பொருளுக்கு வடிவம் கிடையாது, சரீரம் எடுத்துக்கொள்ளும் நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் எதற்காக அனந்தரூபன் என்று இன்னொரு பெயர் வரும்படி விதமாக நிறைய வடிவங்களை எடுத்துக் கொள்ளுகிறான் ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதநாதன் என்பதிலே ஆரம்பித்து திருவகீந்திரபுரத்திலே தேவநாதன் வரைக்குமாக பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா வடிவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறானே எதற்காக என்று கேட்டால், அருள் மெய்யனார், அருள் மெய்யர் என்று பதில். அவனுக்கு அருளால் வந்த திருமேனிகள் நிறைய உண்டு. ஸ்ரீபாஷ்யத்திலே ஒரு வரியை இப்போது கேட்போம். ததேவ உபாஸ்கானுக்ரஹேண தத்தத்திபத்யனுரூபம் சம்ஸ்தானம் கரோதி
அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய உதார்ய ஜலநிதி. தன்னுடைய பக்தர்களிடம் தனக்கு இருக்கும் அனுக்கிரகம் காரணமாக உபாசக அனுக்கிரகேன அந்தந்த உபாசகர்களின் அறிவுக்கு தகுந்தபடியாக தத்தத் பிரதிபத்தியனுரூப சம்ஸ்தானம் கரோதி அமைப்புடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் பகவான். எதனாலே அபார காருண்ய கரை காணாத கருணை கடலாக அவன் இருப்பது அதற்கொரு காரணம் என்று இந்த ஸ்ரீபாஷ்ய பங்கிக்கு அர்த்தம். இங்கே மும்மணி கோவையிலே கட்டாகி நின்ற அருள் காரணமான மெய் என்று இதையே சொல்லுகிறார் போல இருக்கிறது. அருளாலே மெய் உடையவர் அவர். அதனால்தான் இன்றைக்கும் கோவில்களிலே அருள்மிகு ஸ்ரீ தேவநாதர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் என்று புதுப்பழக்கமாக ஒன்றை ஆரம்பித்து இப்பொழுது விளம்பர பலகைகள் வைக்கும் பொழுது நாம் அதை ஆட்சேபிப்பதில்லை. ஏனென்றால் அங்கு எழுந்தருளியிருக்கும் மூர்த்திகள் எல்லாம் அருள்மிகு மூர்த்திகள், அருளாலே வந்த மூர்த்திகள். இதை மேலும் விளக்குவதற்காக தயா சதகத்தை கேட்போம். பகவான் எத்தனையோ அவதாரங்களை எடுத்து எத்தனையோ உருவங்களுடன் கூட நில உலகிலே வருகிறானே, அவையெல்லாம் அருளால் வந்த மெய்களா என்று கேள்வி. ஆமாம் என்று பதில். அருள் என்ற குணத்தை தயாதேவி என்ற பெண்ணாக ரூபணம் பண்ணிய பின் இந்த தயா சதகம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இந்த கருத்தை எப்படி சொல்லலாம் என்றால், அந்த பெண் இருக்கிறாளே தயாதேவி, அவளுடைய தூண்டுதலால் தான் அவதாரங்கள் நிகழ்கின்றன என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறாரா சுவாமி தேசிகன் என்றால், இதோ ஸ்லோகம். ப்ரிஷப சிகரி நாத த்வன்னிதேஷேன நூனம் பஜதி ஷரண பாஜாம் பாவினோ ஜன்னபேதானே. இதுக்கு என்ன அர்த்தம்? தயையினுடைய நிதேசத்தினாலே தூண்டுதலாலே கட்டளையாலே தான் அவதாரங்கள் நிகழ்கின்றனவாம். அவதாரங்களிலெல்லாம் தேக பரிகிரகம் நடக்கிறது, அருளாலே மெய்யனாகிறார் அவர். ராமர் கிருஷ்ணர் முதலிய விபவாவதாரங்களுக்கு மட்டுமில்லை, ரங்கநாதன் தேவநாதன் முதலிய அர்ச்சாவதாரங்களிலும் இப்படித்தான் பெருமாள் அவதாரம் எடுக்கிறார், ஜன்ம பேதங்களை அடைகிறார், அவரிடம் நிறைய பேர் சரணம் அடைய முடிகிறது. அப்படி சரணம் அடைந்தவர்களுக்கு ஜன்மம் இல்லாமல் போகிறது. வேடிக்கையாக சொன்னால் இவர்களுக்கு அழியப் போகிற ஜென்மங்களுக்கு காரணமாக பெருமாளுக்கு ஜென்மங்கள் ஏற்படுகின்றன. பெருமாள் சரணமடைந்தவர்களுடைய ஜென்மங்களைத்தான் அவர்களுக்கு பதிலாக தான் சீகரித்து கொண்டு விட்டாரோ என்று வேடிக்கையாக கேட்கும்படி இருக்கிறது அவர் பண்ணுகிற அவதாரங்கள். அவையெல்லாம் நூனம் தயாதேவியினுடைய நிதேசத்தாலே ஏற்பட்ட அவதாரங்கள். ஆகையாலே அந்த சரீரங்கள் எல்லாம், ராமகிருஷ்ணாதி சரீரங்கள் எல்லாம் அருள்மை, அந்த சரீரங்களை கொண்டவர் அருள்மையர். தயாசதகத்திலே இன்னொரு இடத்திலே துவமவதாசிய லக்ஷ்மீதரம் என்று இருக்கிறது. துவம் நீ தயாதேவியை பார்த்து சொல்கிறார். லக்ஷ்மீதரம் ஸ்ரீயஸ்பதியை அவதாரிய அவதரிக்க வைத்து என்று அர்த்தம்.
அதனால் அவனுடையமை அருள்மை, தயாதேவி அவதரிக்க வைத்து அதனாலே எடுத்துக்கொண்டமை. அர்ச்சாவதாரங்களிலும் அப்படித்தான் அருளால் தான் மெய் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அகோபில க்ஷேத்திரத்திலே நவன் நரசிம்மனாக மெய் கொண்டது எதனால் என்றால், அகோபிலே காருட சைல மத்யே கிருபாவசாத் கல்பித நிதானம் என்ற ஸ்லோகத்திலே கிருபாவசாத் என்கிற பதம் தெரிவித்தபடி அருளாலே வடிவெடுத்துக் கொண்டவன் அவன். திருவயீந்திரபுரத்திலும் அருள் மையந்தான், அருளால் அர்ச்சா வடிவம் கொண்டவன்தான். யாரிடம் அருளால் அவன் இங்கே மெய்யன் ஆனான இந்தியிலே என்று கேட்டால், இழிவார் இழிகவென்று அருள் மெய்யன். அந்த திவ்ய தேசத்திலே யாத்திரையாக வந்து ஈடுபடும் தொண்டர்கள் பாலவனுக்கு அருள் இருப்பதனாலே அந்த விக்கிரகத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன். மேலும் ஒரு ஆழ்வார் பாசுரம், தேவர் தானவர் சென்று சென்றிரைஞ்ச தன் திருவயிந்திரபுரத்து மேவு ஜோதியை. இந்த பாசுரப்படி பார்த்தால் தேவர்களிடம் தானவர்களிடம் தேவத்தான் அவர்களிடம் அருளினால் ஐந்தையிலே வீற்றிருக்கிறான் அவன். மேலும் இன்னொரு ஆழ்வார் பாசுரம், அவன் குலமகர்க்கு இன்னுள் கொடுத்தவனிடம் திருவயிந்திரபுரமே. இந்த பாசுரத்தின்படி பார்த்தால் பிரஹ்லாதனிடம் அருளாலே நரசிங்கமாக மெய் கொண்டவர் திருவயிந்திரபுரத்திலே வீற்றிருக்கிறார். மேலும் இந்த திருவயிந்திரபுரத்தின் ஸ்தல புராணத்தை பார்த்தால், முனே பிரம்மாதி தேவானாம் மயா தத்த புராவர பூதலே கிருத சாநித்யஹ்யாமி சதாஹ்யஹம் த்வயாபி பிரார்த்திதஷ்டாஹம் ததா ப்ரஹ்மவிதாம் வர சத்யவ்ரதோஸ்மி தாஸானாம் என்று பகவான் அருளி செய்கிறார். பிரம்மா, மார்க்கண்டேயர், பிருகு முதலிய தாசர்களிடம் அருள் காரணமாக ஐந்தையிலே தேவநாதனாக விக்கிரகம் எடுத்துக்கொண்டான் பகவான். ஆகையால் அவர் அருள்மெய்யர், அருளோடு மெய் கொண்டவர், அருளாலே மெய் கொண்டவர், அருளுக்காக மெய் கொண்டவர், அருள வேண்டும் என்பதற்காக விக்கிரக வடிவிலே வந்து சாநித்தியம் கொண்டவர் அவர். இனி சேவிக்க வரப்போகும் நம் போன்றவர்களுக்கு அருள் தருவதற்காக மெய் எடுத்துக் கொண்டவர் என்பதும் அர்த்தம். இதுவரை அருள் மெய்யர் என்பதற்கு அருள் கொண்ட திருமேனி உடையவர் என்றும், அருள் காரணமாக திருமேனி கொண்டவர் என்றும், அருள் புரிவதற்காக திருமேனி கொண்டவர் என்றும் கூறும்படியாக இரண்டு அர்த்தங்களை புரிந்து கொண்டோம். இப்போது மூன்றாவது அர்த்தம், விழிவார் அருளும் மெய்யும் கொண்டவர் என்று அருளை மெய்யில் அன்வயிக்காமல் மெய்யரில் மட்டும் அன்வயிப்பது. அவர் மெய்யர், அவர் அருள் மெய்யர். அப்போது மெய்யர் என்பதற்கு ஷரீரி என்று அர்த்தமாகும், உடலுடையான் என்று அர்த்தம். அவன் சர்வ ஷரீரி, எல்லாவற்றையும் தன் உடலாக கொண்டவன். ஜகத் சர்வம் ஷரீரம் தே என்கிறது புராணம். அவன் அகில தனுஹு, உலகம் முழுதும் அவனுடைய மெய், அவன் மெய்யன். திடவிஷும் பெரிவழி நீர் நிலமிவை மிஷை
படர் பொருள் முழுவதும் ஆய் அவை அவை தோறும் உடல் மிஷை உயிரென அந்தெங்கும் பரந்துளன். உடல் மிஷை உயிர், உடல் என்பது பஞ்சபூதங்கள் உள்பட எல்லா ஜகத்தும், அந்த உடல் மெய், உடல் மிசை உயிர் மெய்யர், நாமெல்லாம் கூட அவனுக்கு மெய், நமக்கெல்லாம் கூட அவன் ஆத்மா, ஆகையால் அவனே மெய்யன். இன்னமுத கடலாகி நின்ற என்பதும் அவனது விழியிலோ அவனது மெய்யிலோ அன்வயிக்காமல் நேரடியாக அவனிடமே அன்வயிப்பதற்கும் தட்டில்லை. துவாமாமனந்தி கவய கருணாமிருதாப்திம் என்கிறது சுந்தரபாகுஸ்தவம். அருளும் அவன்தான், அமுத கடலும் அவன்தான் என்று கவிகள் எல்லாம் அவனை போற்றுகிறார்கள். அவன் அமுத கடல், அவன் கருணை கடல், விழிவால் அருள் கொண்ட மெய்யன் அவன். இந்த கருத்து, அவன் மெய்யன், அவன் சர்வ சரீரி என்கிற இந்த கருத்து நம் சம்பிரதாயத்தின், அதாவது விசிஷ்டாத்வைதத்தின் உயிர் நாடியான கருத்து. ஷரீர ஷரீரி பாவம் என்று இதற்கு பெயர். ஷரீராத்ம பாவம் என்றும் சொல்லுவார்கள். இதை கொஞ்சம் விளக்கிக் கொள்ள வேண்டிய வாய்ப்பு, மெய்யர் என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை கூறும் வியாஜத்திலே நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. ஓரொன்று தானே அமையாதோ என்று தேசிகர் தனியனில் இருப்பதற்கு அவருடைய ஒரு கிரந்தத்தை சமக்ரமாக புரிந்து கொண்டாலே சகல சாஸ்திரார்த்தங்களும் புரியும் நிலைமை ஏற்பட்டுவிடும். இப்பொழுது மெய்யர் என்பதிலே ஷரீர ஷரீரி பாவத்தை அனுபவிக்கப் போகிறோம். இதே மெய்யர் என்பதிலே சற்று நேரம் கழித்து ஜெகத் சத்தியத்துவம் ஜெகன் மித்யாத்வம் என்பது பற்றிய விவாதத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். நமக்கு அநேக சாஸ்திரார்த்தங்களை அறியும் வாய்ப்பை தருவது சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு பிரபந்தமும். ஆகையால்தான் தனியனே, ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு என்று இருக்கிறது. இப்பொழுது ஷரீர ஷரீரி பாவம் விளக்கம். ஸ்ரீ ரகசிய திரயசாரத்திலிருந்து சில வரிகளை சேவித்து கேட்டு மகிழ்வோம். இங்கு வேதாந்திகளான நம்முடைய தரிசத்துக்கே அசாதாரணமுமாய் பிரதானமுமான அர்த்தம் எது என்னில் சேதனாச்சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான ஷரீராத்மபாவ சம்பந்தாதிகள். இதில் ஈஸ்வரனுக்கு ஷரீரித்வமாவது சேதனாச்சேதன திரவியங்களை பற்ற நியமேன தாரணுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாயிருக்கை. மணிப்பிரவாள பங்கி சேவையை இங்கே நிறுத்தி கொண்டு இந்த வரிகளினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். இவை பிரதான பிரதிதந்திர அதிகாரம் என்ற பகுதியிலே இருப்பவை. பிரதிதந்திரம் என்றால் நம் சம்பிரதாயத்தில் மட்டுமாக இருக்கும் தனி கொள்கை. நம் சம்பிரதாயம் என்றால் வேதாந்த சம்பிரதாயம் என்று அர்த்தம் சொல்கிறார். இங்கு வேதாந்திகளான நம்முடைய தரிசனத்துக்கே என்று,
வேதம் உபனிஷத்து, உபனிஷத்துக்குத்தான் வேதாந்தம் என்று பெயர். இத்திஹாச புராணங்கள், மகரிஷிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஏக கண்டமாக உபதேசித்த சனாதன சம்பிரதாயம் இருக்கிறதே, அதுதான் நம்முடைய தரிசனம். வேதாந்திகளான நம்முடைய தரிசனத்துக்கே அசாதாரணமுமாக மற்ற சம்பிரதாயங்களில் இராமல் நம் சனாதன வேதாந்தி சம்பிரதாயத்தில் மட்டும் இருக்கிற அசாதாரண கொள்கையாய் பிரதானமுமான அர்த்தம், அந்த அசாதாரண கொள்கைகளுக்குள்ளே பிரதி தந்திரங்களுக்குள்ளே பிரதானமாக இருக்கிற அர்த்தம், பிரதான பிரதி தந்திரம் எது என்று கேட்டால், சேதனாச்சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சம்பந்தம். பகவான் மெய்யர், நாம் அவனுக்கு மெய்கள் என்பது இந்த சம்பந்தம், ஷரீராத்மபாவ சம்பந்தம். இதற்கு மேலே ஷரீராத்மபாவ சம்பந்த ஆதிகள் என்கிறார். இது தவிர வேறு சிலவும் உண்டு, சேஷசேஷிபாவம் முதலியவையும் உண்டு. இப்பொழுது ஷரீராத்மபாவத்தை முக்கியமாக சொல்கிறோம். பகவான் ஷரீரி, நாமெல்லாம் அவனுக்கு ஷரீரங்கள் என்பது. ஷரீரி என்பதற்கு தமிழ் பதம் மெய்யர், அதுதான் இங்கே மும்மணி கோவிலே இருக்கிற பதம் விழிவருள் மெய்யர். ஷரீரி மெய்யர் என்றால் அதற்கென்ன கருத்து என்று கேட்டால், மூன்று சொல்லுகிறார் இதிலே. எந்த மூன்று? சேதனாச்சேதன திரவியங்களை பற்ற நியமேன தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாயிருக்கை என்று மூன்று. தாரகன், நியந்தா, சேஷி, இந்த மூன்றும் சேர்ந்தால் ஷரீரி என்றாகும். ஸ்ரீபாஷ்யம் முதலிய உத்கிரந்தங்களிலே நிர்ணீதமான சாரத்தை மணிப்பிரவாள பாஷையிலே வடித்து தந்திருக்கிறார். இவ்வாறு தாரகன், நியந்தா, சேஷி என்ற மூன்று மானவனுக்கு ஷரீரி என்று பெயர் என்று. இதோ ஸ்ரீபாஷ்ய வரி, யஸ்ய சேதனஸ்ய யத் திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்யம் தக்ஷேஷதைகஸ்வரூபஞ்ச தத்தஸ்ய ஷரீரம் இதி ஷரீரலக்ஷணமாஸ்தேயம். இது விலக்ஷணத்வாதிகரணத்திலே நிறைய விவாதத்தின் இறுதியிலே எட்டிய லட்சணமாக ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளிய திருவாக்கு, நமக்கெல்லாம் போற்றி உகந்து புந்தியிற் கொள்ள வேண்டிய திருவாக்கு. ஸ்ரீபாஷ்யத்திலே இருக்கிற வரிகளுக்குள்ளே இந்த வரிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. அதனாலே இதை நெட்டுரு பண்ணி வைத்துக் கொள்ளும்படி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேப காலத்திலே ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை நியமிப்பது வழக்கம். அந்த அளவுக்கு இந்த வரி முக்கியமான வரி. இதன்படி மெய்யர், ஷரீரி என்பதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறது இந்த வரியில, இலக்கணம் சொல்லியிருக்கிறது, லட்சணம். அது என்னவென்றால், முதலிலே அவன் சேதனனாக இருக்க வேண்டும். யஸ்ய சேதனஸ்ய, இரண்டாவது ஷரீரி என்பது சாகாங்கமான பதம். எதற்கு ஷரீரியோ, அது ஒரு திரவியமாக இருக்க வேண்டும். யத்ரவ்யம், ஆத்மாவும் நம்முடைய உடலும் திரவியமானவை, மரம், மண், மலை முதலியவையும் திரவியமானவை, இவற்றுக்கு ஷரீரி பகவான் என்றால்
இவற்றோடு மூன்று முக்கிய தொடர்புகளை கொண்டவன் அவன் என்ற அர்த்தம். எந்த மூன்று? அவன் தாரகன், அவன் நியந்தா, அவன் சேஷி என்ற மூன்று. ஸ்வார்த்தே நியந்தும் தாரயிதும் ச சக்யம் தச்சேஷதைகஸ்வரூபஞ்ச தது தஸ்ய ஷரீரம். இதை தமிழில் சொன்னால் பலருக்கும் புரியும் என்பதாலே அருளாலே சுவாமி தேசிகன் ஒரு செய்யுள் எழுதியிருக்கிறார். அதிலே சில வரிகள் இப்போது. நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் இலதொன்றிலாவகை எல்லாம் தனதனும் எந்தையுமாய். இதிலே தாரகனுமாய் இறைவனுமாய் எந்தையுமாய் என்று மூன்று சொல்லியிருக்கிறாரே, அந்த மூன்றும் தான் சரீரிக்கு லட்சணத்திலே அடங்கிய மூன்றும். அவனே அதை தரித்து நிறுத்துபவன், அவனே அதை அடக்கி ஆள்பவன், அவனே அதை அதீனமாக கொண்ட உரிமையாளன். அதனை என்றால் எதை? பகவான் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் மெய்யர். நாமெல்லாம் தத்தம் உடலுக்கு மட்டும் ஷரீரி. தன்னுடைய சொந்த உடல் இருக்கிறதே சரீரம், அதை ஆத்மாதான் தரித்து கொண்டிருக்கிறது. உயிர் போன பிறகு இந்த உடல் தரிக்கப்படாமல் விழுந்து விடுகிறது. நாம் இந்த உடம்பை நியமித்துக் கொண்டிருக்கிறோம், நம் வசத்தில் வைத்து அதை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் உரிமையாளராக இருக்கிறோம். இந்த உடல் நமக்கே உரியது, நமக்காக பணிபுரியவே ஏற்பட்டது நம்முடைய உடம்பு. இவ்வாறாக நம் உடம்பு என்கிற சரீரத்துக்கு நாம் ஷரீரியாவது போலே, நாம் உள்ளிட்ட எல்லா உலகுக்கும் ஷரீரியாக இதே மூன்று பண்புகளோடு இருப்பவன் சர்வ ஷரீரியான பகவான். அவனே மெய்யர் என்ற பதத்துக்கு பொருளானவன். இதுவரை அருள் மெய்யர் என்பதற்கு அருளை விழியிலே உடைய மெய் கொண்டவன் என்றும், அருள் காரணமாக மெய் கொண்டவன் என்றும், அருளும் மெய்யும் கொண்ட சர்வ ஷரீரி என்றும் அர்த்தங்களை பார்த்தோம். இந்த மூன்றிலுமே மெய் என்பதற்கு மேனி என்று அர்த்தம். இப்போது சொல்லப்போகும் நாலாவது அர்த்தத்திலும் அதே. மெய் என்றால் உடல், அருள் மெய்யர் என்றால் அருளே வடிவெடுத்தவன் என்று அர்த்தம். ராமோ விக்கிரகவான் தர்மஹ என்ற இடத்திலே தர்மமே வடிவெடுத்தவன் ராமன் என்று சொன்னது போலவும், சரஸ்வதி விக்கிரகம் தேசிகாச்சாரியர் என்ற விடத்திலே சரஸ்வதியே வடிவெடுத்த ஒரு மகானை பேசியது போலவும், இது அருள் மெய்யர் என்றால் அருள் மிகுத்ததொரு வடிவாயிருப்பவர். இதுவரை அருள் மெய்யர் என்பதற்கு நாலு அர்த்தங்கள் பொருந்துவதை பார்த்தோம். இந்த நாளிலுமே மெய் என்பதற்கு உடம்பு அல்லது வடிவம் என்று அர்த்தம். இப்போது சொல்லப்போகிற ஐந்தாவது அர்த்தத்திலே மெய் என்றால் சத்தியம் என்று அர்த்தம். மெய்யன் என்றால் உண்மையானவன். திருமலை என்கிற பிரபந்தத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வார் அருளுகிறார், மெய்யர்க்கே மெய்யனாகும் விதியிலாவென்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் புல் கொடி உடைய கோமான். அவன் கருத்வஜனான மகாராஜன், புல் கொடி உடைய கோமான். அவன் சில பேருக்கு மெய்யன், சில பேருக்கு பொய்யன்.
ஐந்தையில் வந்து இழிவார்க்கு அவன் மெய்யன். நம்மாழ்வாரும் கூறினார், மெய்யனாகும் தனதாளடைந்தெல்லாம் என்றார். அப்படியானால் அவனுடைய மெல்லடி வேண்டிய மெல்லியலுக்கு அவன் மெய்யன்தானே? மெல்லடி வேண்டியது அவன் தாளடைவதுதானே. அதனாலே மும்மணி கோவையிலே மெய்யர் மெல்லடி வேண்டிய என்பதை பற்றி பேசும்போது மெய்யர் என்றால் உண்மையானவர் என்ற அர்த்தமே யுக்தம். அதைத்தான் ஆழ்வார் சூச்சித்திருக்கிறார், தன்னை தாளடைந்தார்க்கெல்லாம் மெய்யன் என்று. இங்கு மெல்லடி வேண்டியவளுக்கு அவர் மெய்யர், உண்மையானவர். இப்போது மெய்யர் என்பதற்கு ஆறாவது அர்த்தம், சத்தியம் என்று பெயர் கொண்டவன் என்று. பெருமாளுக்கு இருக்கிற ஆயிரம் பெயர்களிலே சத்யஹா என்ற பெயர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே 3 தடவை வருகிறது. வசுர் வசுமனா சத்யஹ என்று 1 தடவை, குருர் குரு தமோதாம சத்ய சத்ய பராக்கிரம என்று 1 தடவை, சத்வவான் சாத்விக சத்ய சத்ய தர்ம பராயண என்று 3வது தடவை. ஒரே பெயரை 3 தடவை சொன்னால் அது கூறியது கூறல் என்ற குறை தருமே, புனருக்தி தோஷம். 1000 பெயர்கள் என்ற 1000 கணக்கீட்டிலும் குறை உண்டாகுமே என்றெல்லாம் ஆட்சேபித்தால், வெவ்வேறு அர்த்தங்களிலே கூறினால் அந்த குறைகள் கிடையாது. அப்படியானால் சத்யன் என்ற திருநாமத்துக்கு இங்கே மெய்யன் என்று சொன்னதற்கு 2 வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டா என்றால், 2 என்ன, 3 தடவை வந்திருக்கிறதே, 3 வெவ்வேறு அர்த்தங்கள் உண்டா என்று கேட்டால், ஆமாம் உண்டு. ஒரு அர்த்தம் பொய்க்காதவன் என்று. ஆழ்வார் இதை பொய்யிலன்மெய்யன் தன் தாளடைவரேல் அடிமையாக்கும் என்று தெரிவிப்பார். இந்த அர்த்தம் தான் மும்மணி கோவையிலே பொருந்தும் போல் இருக்கிறது. ஏனென்றால் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியள் தாளடைவதை பற்றித்தான் பேச்சு வருகிறது. அதனால் பொய்யிலன் மெய்யன் தன் தாளடைவரேல் என்று ஆழ்வார் சொன்னது ஞாபகம் வருகிறது. அவிதசரூபத்வாத் பரமாத்மா சத்யஹ என்று இதை வேறு விதமாக வர்ணிப்பார் ஆதிசங்கரர். ஸ்ரீ விசிஷ்டாத்வைத பிரச்சாரிணி சபையார் வெளியிட்டிருக்கிறார்கள் சஹஸ்ரநாம பாஷ்ய புஸ்தகம், பராசர பட்டருடையது, பகவத்குண தர்ப்பணம் என்று பெயர். அதிலே பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்திலே அருளியபடி சத்யஹ என்பதற்கு 3 அர்த்தங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இவ்வாறு சொல்ல வேண்டும். உபனிஷத்திலே ஒரு வாக்கியம் இருக்கிறது, சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா என்று. இதிலே பரம்பொருளை சத்யம் என்று கூறியது, பிறகு ஞானம், பிறகு அனந்தம். சத்யம் என்றால் அழியாமல் இருப்பவன், நித்தியமாக இருப்பவன் என்ற அர்த்தத்திலே, விகாரம் அடையாமல் இருப்பவன், ஒரே மாதிரி இருப்பவன் என்ற அர்த்தத்திலே. இந்த சத்யத்துவம் அவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம், அவனை தவிர வேறொருவருக்கும் இல்லாத பண்பு. ஓம் தத் சத்யம் என்கிறது அவனை உபனிஷத்து. இதே உபனிஷத்து சத்யம் என்ற பதத்துக்கு வேறொரு விளக்கமும் தருகிறது.
சச்சத்யச்சாபவதி என்று. சத் என்றும் த்யத் என்றும் இரண்டு வகை பதார்த்தங்கள், மூர்த்தம் அமூர்த்தம் என்று பாகுபாடு அங்கே. உருவுகள் அருவுகள் என்பார் ஆழ்வார். இந்த இரண்டு வகை பதார்த்தங்களுமேயான ஒருவனை சத்தியம் என்கிறோம், சது எது ஆனவன் என்ற அர்த்தத்திலே. மூர்த்தாமூர்த்தகன் என்று அர்த்தம் வரும். வேறொரு உபனிஷத்து இதை வேறொரு விதமாக விளக்குகிறது. உபனிஷத்துகள் தருகிற விளக்கங்கள் பேர்க்கவும் பேராமல் முக்கியமானவை, அதனாலே அவற்றை முதலிலே பார்க்கிறோம். சதிதி பிராணாஹ தீத்யன்னம் யமித்யசாவாதித்யஹ என்கிறது அந்த ஸ்ருதி. இந்த உபனிஷத் வாக்கியத்தை மேற்கோள் காட்டுகிறார் சங்கரர் அவருடைய சகஸ்ரநாம பாஷ்யத்திலே. சத்து தி யம் என்ற மூன்றும் சேர்ந்து சத்தியம் என்றாயிற்றாம். உயிரும் உணவும் சூரியனும் ஆனவன் என்று அர்த்தம். இதுவரை சத்திய பதத்துக்கு உபனிஷத்துகள் தருகிற மூணு விளக்கங்களை கேட்டோம். பிற்காலத்தவர் தருகிற விளக்கங்களும் நிறைய உண்டு. அதிலே ஒன்று இதோ, சத்தியம் என்றால் உண்மை பேசுதல் என்கிற பரம தர்மம். இது சத்தியம் என்பதற்கு உலக வழக்காற்றிலே இருக்கிற பிரசித்தமான அர்த்தம். தஸ்மாத் சத்யம் பரமம் வதந்தி என்று உபனிஷத்தாலே புகழப்பட்ட உயர் நெறி, வாய்மை என்று தமிழில். பகவான் இந்த உண்மை ஆகிறான், பகவான் சத்தியமாகிறான். எப்படி பகவான் தர்மமாகிறான் என்பதை கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்ற வாக்கியத்திலே எப்படி சொல்லுகிறோமோ, பகவான் யாகமாகிறான் என்பதை யஜ்ஞோ வை விஷ்ணு என்ற வாக்கியத்திலே எப்படி சொல்லுகிறோமோ, அதே கருத்திலே பகவான் சத்தியமாகிறான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சத்தியம் என்ற பகவானின் பெயருக்கு இதோ இன்னொரு விளக்கம். ஒரே பெயருக்கு எத்தனையோ விளக்கங்களை நாம் இதுவரையில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஐந்தாவதோ ஆறாவதோ. வடமொழியிலே எத் பிரத்யஜம் என்று ஒன்று இருக்கிறது. பத்யம் ஹிருத்யம் என்பவை போன்ற பல பதங்கள் இந்த பிரத்யயத்துடனே உருவானவை. பதி சாது பத்யம், வழிக்கு நல்லது பத்யம், ஹிருதயத்துக்கு நல்லது ஹிருத்யம், அதுபோல சத்துகளுக்கு நல்லவன் சத்யம். சத்சு சாதுரிதி சத்ய தத்ர சாதுரிதியது என்று ஒரு இடத்திலே பட்டர் அருள்கிறார். மன்வதிஷ்வபி சாது சத்ய இத்யபிஜீயதே என்று இன்னொரு இடத்திலே பட்டருடைய சூக்தியை பின்பற்றிய நிருக்தி வாக்கியம் சஹஸ்ரநாம பாஷ்யம் சத்தியம் என்பதற்கு இவ்வாறு அர்த்தத்தை விளக்குகிறது. சத்தியம் என்ற ஒரே பதத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் பார்த்தீர்களா? இன்னொரு அர்த்தம் கூட இருக்கிறது, கடைசியாக ஒன்று சொல்வோம். இதுவும் பட்டருடைய சூக்திதான். சாத்விக சாஸ்திர பிரதிபாத்யதயா யதார்த்த வைபவ சத்ய என்று. உண்மையான வைபவத்தை சாஸ்திரங்கள் விளக்கும் ரீதியிலே உடையவனானபடியாலே அவனுக்கு சத்யன் என்று பெயர் வந்தது. இங்கே ஒரு வேடிக்கை,
சத்தியம் என்று பரம்பொருளை பேசுவதாலே அத்வைத கருத்து தெரிகிறது என்கிறார் சங்கரர். அதே காரணத்தாலே விசிஷ்டாத்வைத கருத்து உறுதிப்படுகிறது என்கிறார் பட்டர். ஒரே பதத்தின் அர்த்தத்தின் மூலம் இருவரும் எதிரும் புதிருமாக உள்ள இருவரும் தங்கள் தங்கள் கொள்கைகளை விளக்கிக் கொள்வதாலே இரண்டையும் கவனித்து கேட்கிற நமக்கு இது ஒரு விருந்தாகிறது. இதோ அவர்களுடைய வாதம். பரம்பொருள் சத்தியம். சத்தியம் என்பதை அவனுடைய பெயராக்கி அவனுக்கு ஸ்வரூப நிரூபகமாகவும் ஆக்கினதாலே அவன் ஒருவனே சத்தியம், மற்றதெல்லாம் மித்யை, உலகம் பொய், இறைவன் மட்டுமே மெய் என்று விளக்குகிறார் சங்கரர். அவிதத்ஸஹ பரமாத்மா சத்ய. அவருடைய வாதம் இயல்பாக இருக்கிறது, புரியும்படி இருக்கிறது. அதற்கு எதிர்வாதம் பண்ணுபவரும் இதே சத்யன் என்ற பெயரை கொண்டுதான் வாதிக்கிறார். ஆமாம், சத்தும் தியத்துமாக விபவம் கொண்டிருக்கும் அவன் ஒருவனே உண்மை. சச்சத்தியச்சா பவதி என்கிற உபனிஷத் வாக்கியப்படி சத்துத்தியத்து ரூபமான அவன் சத்யன் என்பது அவன் ஒருவனே உண்மை என்கிற அர்த்தத்திலும் சத்யன். மற்றவை யாவும் பொய். அவனாக இராமல் சத்தாக இராமல் தியத்தாக இராமல் ஏதேனும் இருந்தால் அது பொய். சாத்விக சாஸ்திரங்களிலே பரம்பொருளுக்குள்ளே என்னென்ன அடங்கியதாக சொல்லியிருக்கிறதோ அவை மட்டுமே சத்தியம். பரம்பொருளை தவிர்த்த எதுவும் உண்மை இல்லை என்பதை இருசாராரும் ஒப்புக்கொள்கிறோம். பரம்பொருளை தவிர்த்த எதுவும் உண்மை இல்லை தவிர்த்த என்பதன் விளக்கத்தில்தான் வேறுபாடு. பரமாத்மா அவனுடைய திருகுணங்கள் திருவடிவங்கள் விபூதிகள் என்று அவனுள் அடங்கியிருப்பவை மட்டுமே சத்தியம் என்பது நமது சம்பிரதாயம். சத்தியமெல்லாமுமானவன் அவன், ஆகையாலே அவன் சத்தியன் எனப்படுகிறான். அறிவு தினவு எடுத்தவர்களுக்கு இதை இங்கேயே நிறுத்த முடியாது. ஒருவனே சத்தியம் என்பதை இருசாரும் ஒப்புக்கொள்ளும் போது ஒருவர் அந்த ஒருவன் நிர்குணனாய் நிர்விசேஷனாய் எந்த பண்புகளும் இல்லாதவனாய் ஒருவனாகவே சத்தியம் என்கிறார். இன்னொருவரோ அவனுக்குள் அடங்காதது எதுவுமே கிடையாது என்ற அர்த்தத்திலே அவன் ஒருவனே சத்தியம், அவனுடைய கல்யாண குணங்களோ உபய விபூதிகளோ இதனால் இல்லாமல் போகாது என்கிறார். இதிலே எந்த கட்சியை நம்புவது யுக்தம்? இந்த குழப்ப நிலையிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? வேதத்தினுடைய கருத்தை தெளிவாக அறிவிப்பதற்கென்றே வந்த உபபிரம்மணங்களை ரிஷி வாக்கியங்களை நாட வேண்டும். சத்தியம் என்ற பெயருக்கு இதிகாச புராணங்கள் என்ன விளக்கம் தருகின்றன என்பதை பார்க்க வேண்டும். இதோ மகாபாரதத்திலே உத்யோக பருவத்திலே இதை விளக்குகிற ஸ்லோகம் ஒன்று. சத்யே பிரதிஷ்டித கிருஷ்ண சத்யமஸ்மின் பிரதிஷ்டிதம் சத்தா சத்தே ச கோவிந்த தஸ்மாத் சத்ய சதாம் மத. இதிலே சத்தியம் என்கிற திருநாமத்துக்கு அர்த்தங்களை நிறையவாயிருக்கிற அர்த்தங்களை சேர்த்து கொடுக்கிறார். சதாம் மதஹா என்பதாலே சத்யன்,
சத்தா சத்தேச்ச கோவிந்தஹ என்பதாலே சத்யன், சத்யே பிரதிஷ்டித கிருஷ்ண சத்யம் அஸ்மின் பிரதிஷ்டிதம் என்றதாலே சத்யன். கோவிந்தனுக்கு சத்யன் என்ற பெயர் எந்த அர்த்தத்திலே வந்தது என்பதிலே நல்லோருடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இதோ சத்யத்திலே நிலை பெற்றவன் கிருஷ்ணன், கிருஷ்ணனிலே நிலை பெற்றது சத்யம், சத்தை அசத்தை இரண்டும் அவனே, ஆகையால் அவனுக்கு சத்யன் என்று பெயர் என்ற அர்த்தம் இந்த மகாபாரத ஸ்லோகத்துக்கு. சத்யம் என்ற பெயர் பெற்றவனுக்கு நிலைத்திருத்தல், சத்தை முதலிய பண்புகள் தான் அந்த பெயரை தருகின்றனவாம். எந்த பண்புமே இல்லாதவன் சத்யன் என்ற பதத்துக்கு அர்த்தமாவதற்கு வேண்டிய பண்புகளை கொண்டிருக்க முடியாது. உண்மை பொருளெல்லாம் எவனுக்குள் அடக்கமோ அவன் சத்யன் என்கிறது சத்யமஸ்மின் பிரதிஷ்டிதம் என்ற வரி. ஆனால் இதை விளக்கும் போது இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த மகாபாரத ஸ்லோகம். சத்தா சத்தேச்ச கோவிந்தா என்கிறது, இருப்பும் இல்லாமையும் கோவிந்தனே என்று அர்த்தம். இருப்பவனும் அவனே, இல்லாமல் இருப்பவனும் அவனே, இருப்பதிலும் இல்லாததிலும் இருக்கிற இருப்பும் இல்லாமையும் அவனே என்றதாகிறது. இதை ஆழ்வார் இவ்வாறு விளக்குவார், உளனிலுளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளநலனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இருகுணமுடைமையின் உளன் இரு தகைமையொடொழிவிலன் பரந்தே. இந்த இரண்டாவது விஷயம் மேலும் ஆழமாக இருப்பதாலும் மெய்யன் என்பதன் தற்பொழுதைய விவாதத்துக்கு அத்தியாவசியகமாக இல்லாததாலும் காலக்ஷேப ஆச்சாரியர்களிடம் கேட்க வேண்டிய சூக்ஷ்மார்த்தங்கள் கொண்டிருப்பதாலும் அதை விட்டுவிட்டு இப்பொழுது எளிமையாக விளக்குவோம். இந்த சத்யன் என்கிற பெயராலே துவைத கருத்து கிடைக்கிறதா, அத்வைத கருத்து கிடைக்கிறதா, விசிஷ்டாத்வைத கருத்து கிடைக்கிறதா என்பதை மிக சுலபமாக விளக்கலாம். அவன் ஒருவனே உண்மை, இந்த உலகம் பொய் என்பது ஒரு கட்சி. அவன் ஒருவனே உண்மை, இந்த உலகமும் அவனே என்பது இரண்டாம் கட்சி. முதலாவது அத்வைத கருத்து, இரண்டாவது வியாச பராசராதி மகர்ஷிகளுடையவும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடையவும் கருத்து. மெய்யர் என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போது இதெல்லாம் புரிந்து கொள்வது அவசியமாகிவிட்டது. அவன் ஒருவனே உண்மை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. இந்த உலகம் உண்மையா பொய்யா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அவன் ஒருவனே உண்மை என்று சொன்னதனாலேயே இந்த உலகம் பொய் என்பது அத்வைதம். இந்த உலகமும் அவனே ஆனபடியாலே அவன் ஒருவனே உண்மை என்பதில் இது அடங்கிவிட்டது என்பது சனாதன தர்மம். இந்த மெய்யர் அதாவது சத்யம் என்கிற திருநாமம் பகவானுக்கு மிக முக்கியமான திருநாமம் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் வலியுறுத்துகிறது. அதன் முதல் ஸ்லோகமே நாம் தியான ஸ்லோகமாக கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சத்யம் பரம் தீமஹி என்றுதான் முடிகிறது. சத்தியமான பரமாத்மாவை தியானிக்கிறோம், சத்தியத்தையே உண்மையாக உயர்ந்ததாக தியானிக்கிறோம். பத்தாவது ஸ்கந்தத்திலே ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு ஸ்லோகத்தை வாசித்து கேட்போம். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யம்
சத்யஸ்ய சத்யம் மிருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் ப்ரபன்னாஹ. எத்தனை தடவை சத்தியம் என்ற பதம் வந்திருக்கிறது? 9 தடவை வந்திருக்கிறது. சத்தியம் என்பதற்கும் பகவான் என்பதற்கும் உள்ள பல சம்பந்தங்களை, நவவித சம்பந்தங்களை சொல்லுகிறது இது. தேவர்கள் கிருஷ்ணாவதாரத்துக்கு பீடிகையாக பண்ணுகிற ஸ்தோத்திரம் இது. பகவான் மெய்யர் என்பதிலே இதில் எத்தனை விதமாக சொல்கிறார்கள் அவர்கள். அப்பா, அவன் சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்ய சத்யம் ரிதம் சத்யம் என்ற இரண்டையும் நேத்திரங்களாக கொண்டவன், சத்யத்துக்கு யோனியானவன், சத்யத்திலே வைக்கப்பட்டவன், சத்தியமேயானவன். இத்தனையும் மெய்யர் என்ற பதத்தினுடைய அர்த்தமாக கொள்ள வேண்டும். இதிலே சத்யஸ்ய சத்யம் என்று ஒன்று இருக்கிறதே, உண்மையின் உண்மை என்று, அது உபனிஷத்து இவ்வாறு விளக்கும். பிராணாவை சத்யம் தேஷாமேஷ சத்யம், பிராணங்களுக்கு சத்தியம் என்றும் பரம்பொருளுக்கு சத்யஸ்ய சத்யம் என்றும் காரண பெயர்களாக விளக்கும். இவ்வாறாக இதுவரை மெய்யர் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். 5வதும் 6வதுமான அர்த்தங்கள் இவை சத்யரூபியான பகவான். கடைசியாக 7வது அர்த்தம், மெய்யர் என்பதற்கு இங்கே அடியவர்க்கு மெய்யர் என்ற பெயரிலே இந்த பெயரின் ஒரு பகுதியாக இருந்து இந்த ஊர் பெருமாளை நேரடியாக குறிக்கிறது என்று. பொதுவான பகவானை சொல்ல வந்த பதம் இல்லை அது. குறிப்பாக திருவகீந்திரபுரத்திலே இருக்கிற அடியவர்க்கு மெய்யன் என்ற பெருமாளை குறிக்கிறது இந்த மெய்யன் என்ற பதம். நாம் நாம் ஏகதேச வியவஹாரஹா என்று ஒரு நியாயம் உண்டு. தர்மபுத்திரரை தர்மர் என்று சொல்வதுண்டு. சத்யபாமாவை சத்யா என்றோ பாமா என்றோ சொல்லி நிறுத்தி விடுவது உண்டு. அதுபோல அடியவர்க்கு மெய்யர் என்ற பெயரிலே ஒரு பகுதியான மெய்யர் என்பது திருவயந்தை தெய்வநாயகனின் பெயர் என்று மட்டும் அர்த்தம் சொன்னாலும் கூட இப்போது போதும். அடியவர்க்கு மெய்யனார் என்பதனுடைய அர்த்தங்களை ஏற்கனவே விளக்கிவிட்டபடியாலே இப்பொழுது இந்த 7வது அர்த்தத்துக்கு இது போதும். இன்னும் ஒன்று, நாம் கடைசியாக வைத்த இந்த 7வது அர்த்தம்தான் இங்கே மிகவும் உச்சிதம் என்பதற்கு அது இந்த ஊர் பெருமாளை சொல்வது என்பது தவிர வேறொரு காரணமும் உண்டு. மும்மணிக்கோவையிலே முதல் பாசுரத்திலே அடியவர் பால் மெய்யை வைத்து என்றும், 2 பாசுரத்திலே திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்றும், 3 பாசுரத்திலே இப்பொழுது அருள் மெய்யர் என்றும், 4 பாசுரத்திலே அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய என்றும் இருப்பதாலே இந்த 4 பாசுரங்களிலேயும் அவனுடைய திருநாமத்தை அடியவர்க்கு மெய்யன் என்று சொன்னதனாலே இந்த 3 பாசுரத்திலே இருக்கிற மெய்யர் என்பதற்கும் அடியவர்க்கு மெய்யர் என்று அர்த்தம் சொல்வதே நல்வது என்று வாதிக்கிறதுக்கு இடம் இருக்கிறது. இதுவரை மெய்யர் என்பதற்கு இவ்விடத்திலே 7 அர்த்தங்களை கேட்டோம். இந்த 7 கடைசியிலே ஒரு முறை சுருக்கி சங்கிரகித்து எண்ணிக்கொள்வது நல்லது. 1, தம் திருமேனியிலே விழிவார் அருள் கொண்டவர், விழிவார் அருள் மெய்யர். 2, அருளாலே பல விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டவர் அருள் மெய்யர். 3, சர்வ சரீரி ஆனவர் மெய்யர். 4, அருளே வடிவெடுத்தவர் அருள் மெய்யர். 5, உண்மையானவர் மெய்யர். 6, பல காரணங்களாலே சத்தியம் என்று பெயர் கொண்டவர்
ஏழு, அடியவர்க்கு மெய்யர் என்ற பெயரின் சுருக்கமாக மெய்யர். இப்போது மெய் என்ற பதத்திலே திருமேனி என்றும் உண்மை என்றும் இரண்டு அர்த்தங்களை பார்த்தோமே, இந்த இரண்டு அர்த்தங்களை வைத்து ஆழ்வார்கள் பண்ணுகிற வேடிக்கைகளை ரசிப்பது பிராப்தம். ஏனென்றால் ஆழ்வார்களை பின்பற்றுபவர் சுவாமி தேசிகன், குறிப்பாக கலிய நுரை குடிகொண்ட கருத்து உடையவர். இவரும் மெய்யர் என்கிற இந்த பதத்திலே இரண்டு அர்த்தங்களும் கொள்ளலாம்படி பாடியதற்கான காரணம் நமக்கு நன்றாக புரிவதற்காக ஆழ்வார் சூக்திகளை சேவிக்க வேண்டும். முதலிலே நாம் பார்க்க போவது திருமங்கை மன்னனுடைய பெரிய திருமொழியிலிருந்து ஒரே ஒரு வரி. மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகனை என்பது. மெய் என்ற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. முதலில் வந்த மெய்க்கு திருமேனி என்ற அர்த்தம், மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு என்றால் திருமேனியினுடைய பிரகாரங்களை தியானம் பண்ணினவர்களுக்கு. மெய் நின்ற, இங்கே இரண்டாவது மெய்க்கு உண்மை என்ற அர்த்தம், உண்மையாக நின்ற வித்தகனை. அடியவர்க்கு மெய்யன் என்று திருவயந்தை பதிகத்திலே இருந்தன்மா ஞாலத்திலே இந்த ஆழ்வார் முதன் முதலாக ஒரு திருநாமம் தமிழிலே சாத்தினாரே, அதன் விளக்கமாக அமைந்திருக்கிறது இந்த வரி. அடியவர்க்கு மெய்யன், மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகன், அருள் மெய்யன். இந்த மூன்றையும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்த்தால் மூன்றும் ஒன்றேதான். அடியவர்க்கு மெய்யன் என்று ஒன்று, மெய் வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ற வித்தகன் என்று ஒன்று, அருள் மெய்யன் என்று ஒன்று, ஒரே அர்த்தம். அதே இருந்தன் பதிகத்திலே ஒரு வரி இப்போது, அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் மெய் தகுவரை சாரல். இந்த வரியிலும் மெய் என்ற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது, இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. ஆனால் ஒரு வித்தியாசம், முதல் மெய்க்கு உண்மை என்ற அர்த்தம், இரண்டாவது மெய்க்கு திருமேனி என்ற அர்த்தம். தாச சத்யன் இருக்குமிடமாகிய அயந்தையிலே அவனுடைய திருமேனிக்கு தகுந்த மலைச்சாரல் இருக்குமா? மெய் தகுவரை சாரல், திருமேனியின் நிறமும் மலைச்சாரல் நிறமும் ஒத்திருக்கின்றன என்று கருத்து. இரண்டும் ஔஷதமாயிருக்கின்றன. ஔஷத கிரி, ஔஷதமான திருமேனி என்று வேண்டுமானாலும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். இவ்வாறாக ஆழ்வார்கள் பண்ணுகிற இரட்டை பொருள் வேடிக்கையை சுவாமி தேசிகனும் இங்கே மும்மணிக்கோவையிலே அருள் மெய்யர் என்ற இடத்திலே பண்ணியிருக்கிறார் என்பது சாரம். ஆழ்வார்கள் மெய் என்பதை இரண்டு தடவை சொல்லி காண்பித்தார்கள். தேசிகன் மெய்யர் என்று ஒரு தடவைதே சொன்னார், ஆனால் இரண்டு அர்த்தங்களும் வரும்படி பேசினார். இன்றைக்கு மெய்யர் என்பதன் ஏழு விசேஷார்த்தங்களை கூறினோம். இத்துடன் இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் என்ற தலைப்பிலே பூர்வர்கள் காட்டியிருக்கும் புஷ்கலமான அர்த்தங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.